कर्पूर कांति देहाय ब्रह्ममूर्ति दराय च वेद शास्त्र परिज्ञाय दत्तात्रेय नमोस्तुते अन्बान यूट्यूब नेयर्गलुक्कु एन्नुडैय अन्बु कलंद पणिवान वणक्कत्तै तेरिविक्कोळ्ळुगिरेन् नव कोल्गळिन् ओरु अद्भुतमान आत्रलु मिक्क ओरु ग्रहम् एन्रु सोन्नाल् अदु शनि भगवान् दान् कारणम् एन्राल् ओव्वोरु राशियिल् रेंडरै आंडुगळ् अवर् तोडर्ंदु मेदुवाग नगर्ंदु इंद उलगत्तिल् इरुक्किन्र एल्ला विषयंगळै அவர் ஒரு துல்லியமாக கர்ம பலனை கேட்டபடி பல பலன்களை கொடுக்கின்றார். அதனாலதான் சனி பகவான் உச்சமடையும் ராசியாக துலாம் ராசியை தேர்ந்தெடுத்தார். நீதிமானாக திகழக்கூடிய சனி பகவான் வந்து கால புருஷ தத்துவ ராசிப்படி கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை கர்ம வினையின் அடிப்படையில அவருடைய முஞ்சன்ம வினைகளுக்கு ஏற்றபடி யோக பலன்களை தருகிறார். அந்த ஒரு சனி பகவான் ஒவ்வொரு ராசியை கடக்க ரெண்டரை ஆண்டுகள் விதத்துல பன்னிரண்டு ராசிகளை கடக்க அதாவது ஒரு முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கிறார். இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு சமயம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான பொருளாதார நிலைகள் மனிதனுடைய ஒரு இண்டிவிஜுவலான அவருடைய லைஃபுக்கு உண்டாகிய அனைத்து வகையான படைப்புகளை பற்றி அவருடைய அனைத்து வகையான முன்னேற்றங்களை பற்றி ஒரு துல்லியமாக கர்ம பலன் ஏற்றபடி பலன்கள் கொடுக்கிறார். அந்த சனி பகவான் இருக்கிற ஆண்டு கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் ரெண்டரை வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து இடப்பெயர்ச்சாவார். அப்படி ஆகும்போது அந்த சனி பெயர்ச்சி என்பது மிகுந்த ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. இப்போ சனி பகவான் ஏன் நாம் இந்த பெயர்ச்சி பற்றி பேசிட்டு இருக்கோம் என்றால் சனி பகவான் வந்து மே 23ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வரை வக்கரமடைகிறார். இது என்ன சுவாமி புதுசா சொல்றீங்க, வக்கரமடைந்தால் என்ன, வக்கரமடைந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா நாம ஜெனரலாவே பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து நல்லா இருக்கிறது, ஒரு மனிதன் வந்து அவனுடைய புத்தி வக்கரமடைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். வக்கரமடைந்திருக்கிறது என்றால் அவர் நேர்கத்தில் செல்கின்ற அந்த பாதையிலிருந்து அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு அவர் புதிதாக செயல்கூடிய ஒரு செயல்கிறார் என்பதை வக்கரமாகிறது. வக்கரம் இன் தி சென்ஸ் பின்னோக்கி செல்லுதல், ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி செல்கின்ற ஒரு மனிதனை எவ்வாறு பின்னோக்கி வக்கரமடைந்து செல்கின்றானோ அதுபோல கிரகங்களில் முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய குரு பகவான், சனி பகவான், புத பகவான் வக்கரமடைகிறதுண்டு. அப்படி வக்கரமடையும் போது அவங்க பின்னோக்கி செல்வார்கள். பின்னோக்கி செல்லும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தால் மெதுவாக நகர்ந்து நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு நிலை என்பது கொடுப்பார். பர்டிகுலர்லி ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு உண்டாகின ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக ஒரு பொன்காரகனாக விளங்கக்கூடியவர். சனி பகவான் கர்மகாரகனாகிய ஜீவகாரகனாகிய அல்லது ஆயுள்காரகனாக போற்றப்படக்கூடியவர். இந்த ரெண்டு கிரகங்களை தான் ஒருத்தர் வளர்ச்சி கொடுக்கிறார், ஒருத்தர் தளர்ச்சி கொடுக்கிறார். அப்போ சனி பகவான் வக்கரமடையும் போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்பது இருக்கிறது. பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கும்? சரி, இந்த வக்கரம் என்றால் பின்னோக்கு செல்லுதான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சனி பகவான் வந்து மகர ராசியில் வந்து அவருடைய ஆட்சி வீட்டில் வந்து ஆட்சி பலத்தோடு அவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார், வக்க பயிற்சி அடைந்திருந்தார். இப்போ அந்த சனி பகவான் வந்து அதே ராசியில அதாவது மகர ராசியிலேயே அவருடைய வக்கர பெயர்ச்சி என்பதையும் நடக்கிறது. எவ்வாறு எனில் நீங்க பார்த்தா அதாவது வந்து திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் வந்து இப்போ வந்து திருவோணத்திலிருந்து உத்திராடத்தை நோக்கி அதாவது அவருடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு தனுசு ராசி நோக்கி நகர்கிறார். அதாவது பின்னோக்கி நகர இருக்கிறார். அதாவது மகரத்திலிருந்து அதாவது திருவோண நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வருகிறார். அப்படி வரும்போது எத்தகையான சிறப்புகள் இந்த உலகத்தில் நடக்கும்? சனி பகவான் என்றாலே மந்தனன் பேர் உண்டு. மந்தன் என்றால் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம். நவகிரகங்களில் வரிசையில் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான். அதனால அவர் ஒவ்வொரு ராசியை கடக்க ரெண்டரை ஆண்டு எடுத்துக்கிறார். அப்படி ஒரு வக்கரம் அடையும் போது அவர் மீண்டும் மெதுவாக நடக்கிறார். அதனாலதான் அவருடைய காலம் என்றதை நம்ம பார்த்தோம்னா 141 நாட்கள் வந்து அவர் வக்கரகத்தில் இருக்கிறார். அதாவது மே
23 அக்டோபர் 11 தேதி வரை இருக்கின்ற 141 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ர நிலையில் இருக்கிறார். ரைட் சார், வக்ரமா இருக்கும்போது எப்படி ஒரு சூழ்நிலை என்றால், சூரிய பகவான் வந்து இந்த நவகிரகங்களில் நாயகனாக போற்றப்படக்கூடியவர். அந்த சனி பகவான் வந்து சூரிய பகவானுக்கு 9 வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது வக்ரமடைகிறார். அதாவது வந்து 251 டிகிரிக்கு வரும்போது சனி பகவான் வந்து வக்ரமடைகிறார். 109 டிகிரிக்கு, அதாவது வந்து 5வது வீட்டுக்கு, சூரியன் இருக்கின்றது வீட்டிலிருந்து 5வது வீட்டுக்கு அவர் வரும்போது நமக்கு வந்து வக்ர நிவிருத்தி அடைகிறார். ஸோ வக்ர நிவிருத்தி அடைந்ததுக்கு பிறகு அவர் சில நாட்டுகள் மீண்டும் மறுபடியும் மகர ராசிலேயே தங்க போறார். ஏன்னா அவர் அடுத்து சனி பயிற்சி ஆகிற வரை அதாவது மகர ராசிலேயே தங்க போறார். இப்போ இந்த மகர ராசியில வக்ர பயிற்சி ஆகிறதுனால என்ன ஒரு நன்மை என்ன ஒரு தீமை அப்படின்னு பார்த்தா, 12 ராசிகளை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், மகரத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் அவ்வளவு சஞ்சாரம் இருக்குது. திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், சந்திர பகவானுக்கு சனி பகவானுக்கு ஆகாது. அதனால தான் மனது வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணுறா. இப்போ சனி பகவான் வந்து திருவோணத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது யாராவது நிம்மதியாக தூங்க முடியுதா? தூங்க முடியாது. ஏன்னா அவருடைய மனநிலை வந்து பயங்கரமான ஒரு உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். சரி, உத்திராடத்துக்கு வராரு சுவாமி, அது என்ன நடக்கும்? உத்திராட சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவான நட்சத்திரத்துக்கு வரும்போது என்ன, அவரும் பகை கிரகம் தானே, இங்கே அங்கே மனசு பாதிக்க செய்கிறார். இங்கே சனி, அதாவது சூரிய பகவான் வந்து தனுக்காரக்கணும்னு சொல்லக்கூடியவர், அதாவது உடலுக்காரக்கர் மனக்காரக்கர், மனக்காரக்கர் ராசியில் இருக்கும்போது நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனதை பாதிக்க செய்கிறார். அப்போ உத்திராடத்துக்கு வரும்போது உடலை பாதிக்க செய்வார்னு பயம் வரும், பயப்பட வேண்டாம். 12 ராசிகளுக்கு ஒரு கலவையான பலன் தரப்போகிறார். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிகளுக்கு எத்தகையான ஒரு பலனை கொடுக்க போறார், ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். காரணம் என்றால், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை, அஸ்வினி முதல் 27 வரை இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோக நிலைகளை கொடுக்கக்கூடியவரே. இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை எவை, அல்லது ஒரு மோசமான நிலையை அடையக்கூடிய ராசிகளை எவை? ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரக்கு நீங்க ஜீவனக்காரக்கிற, அதாவது சனி பகவான் வக்ரமடைகிறார், அதாவது சனி பகவான் வந்து தசமஸ்தானத்துக்கு வரார் என்றாலே நமக்கு ஒரு குழப்பம் வரும். காரணம் என்றால், அது அவர் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அது குரு பகவான் அவர் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, குரு பகவான் அதிசாரமாக இப்போ கும்பத்துக்கு செல்கிறார். ஸோ இவர் மகரத்திலேயே குடியிருந்தார். ஸோ அடுத்து என்ன நடக்க போகிறது 12 ராசிகள் என்றது ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக சனி பகவான் வக்ர பயிற்சி என்பது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஜாகிரத்தோட இருக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. காரணம் என்றால், பெருந்தொற்று காலகட்டத்தில் பயங்கரமான மனக்குழப்பத்தில் மக்களை வாட்டி வதைக்கின்ற தருணத்தில் வந்து உலக, அதாவது எல்லா நாடுகளும் வந்து தவித்து கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து சனி பயிற்சி வக்ரமடைகிறது. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன் நான், அதாவது குரு பகவானோட சனி பகவான் கூட்டணியில் இருக்கும்போது இந்த பெருந்தொற்றினுடைய தாக்கம் கம்மியாக இருந்தது பாருங்க. அதாவது 4 மேலே குரு பகவான் வந்து அதிசாரமாக வந்து கும்பராசிக்கு சென்றிருந்தார். கும்பராசிக்கு சென்றதுக்கு பிறகு சனி பகவான் தனியாக வந்து 10 வீட்டில் தனியாக மாட்டிக்கிட்டாரு. அவருடைய ஆற்றல் வந்து வீரியம் அதிகமாயிடுச்சு. அதனால இப்போ 2வது அலை என்பது வேகமாக அதாவது வேகமான ஒரு பாதிப்புகளை கொடுக்கறது. காரணம், ஒரு சுபக்கிரகம் முழு சுபராக போற்றப்படக்கூடிய குரு பகவானுடைய பிரசன்ஸில் வந்து சனி பகவானுடைய கன்ஜங்ஷனில் இருக்கும்போது அவர் வந்து அந்த அளவுக்கு தொந்தர தீமைகளை கொடுக்க முடியாத ஒரு அவஸ்தையில் இருந்தார். குரு பகவான் இப்போ அவர் வந்து அதிசாரமாக முந்திய ராசிக்கு சென்று விட்டாரோ, சனி பகவானுடைய வீரியமிக்க ஆற்றல் வந்து, ஏன்னா பேசிக்கலி நேச்சுரலி சனி பகவான் வந்து குரூயல் பிளானட், கர்மத்தை கேட்டபடி பலன் தரதுல எந்த விதமான பாகுபாடு பார்க்காதவர், நீதிமான். அவங்க அவங்கள கர்ம வினைகளை கேட்டபடி துல்லியமாக கச்சிதமாக தராசு தர்ம தராசு போலே பலாபலன் கொடுக்கறதுனால இத்தகையான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பது நம்ம தெளிவாக இந்த நேரத்தில் நம்ம பதிவிட வேண்டும். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்க போகின்றது, சனி மகாதசை நடப்பவர்களுக்கு அல்லது விம்சோத்தர மகாதசைகளில் சனி மகாதசை அல்லது சனி புக்திகள்
இது போன்ற நிலைகள் அல்லது சனி நட்சத்திரங்களாகி பூசம் அனுஷம் போன்ற நட்சத்திரங்களில் இருக்கும்போது எத்தகையான உத்திராட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்களுக்கு எத்தகையான மாறுபாடுகள் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்றதை நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நம்ம பார்ப்போம். கடந்த ஆண்டு 2020 ஜனவரி 24 அன்று சனி பெயர்ச்சி நடந்துவிட்டது. அதுக்கப்புறம் காலபுருஷ தத்துவ ராசிக்கு ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டு கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு சனி பகவான் மக்கரத்தில் வந்திருக்காரு. மக்கரத்தில் சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குது. காரணம் என்றால் அவருடைய ஜென்மராசிக்கு அது அவருடைய ஆசி வீட்டுக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு அவர் வராரு. இந்த 30 வருஷத்துக்கு உண்டாகின கியூமுலேட்டிவ் கர்ம டோட்டலாக வந்து ஷப்பிளுக பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது அந்த 30 வருஷத்துக்கு ஒரு சமயம் நடக்கும். அந்த வகையில் மீனராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஏன்னா சனி பகவான் இப்போ மே 23 அக்டோபர் 11ஆம் தேதி வரை வக்ரகத்தியில் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி வக்ர நிவிருத்தி அடைகிறார். இந்த 141 நாட்களில் எத்தகைய நன்மைகள் மீனராசி அன்பர்களுக்கு நடக்க போகிறது? மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஏற்கனவே சனி பகவான் வந்து 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதாவது மீனத்துக்கு 11ஆம் பாவத்தில் வருது என்பது 3, 6, 11 சனி பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மக்கட்டும், அதாவது முடிச்சூட மன்னனாக்கு வருன்றது பொதுவான ஜோதிட விதி. ஸோ 3, 6, 11 சனி பகவான் ராசிக்கு வரும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி யோகம் கொடுப்பார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த வகையில் மீனராசி அன்பர்கள் பொது நலத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி யோகம், தொழிலில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து, ஒரு செல்வாக்கு, ஒரு மக்கள் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் அவங்களுக்கு கொடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசியை வந்து சனி பகவான் பார்க்கிறார். அந்த இடத்துல வந்து 3ஆம் பார்வையாக ராசியும் பார்க்கிறார். மீனராசிக்கு அது ஒரு அட்வான்டேஜ். தனாதிபதி வலிமையான நிலையில் இருக்கிறார். எதிர்பாராத செல்வங்கள், எதிர்பாராத ஒரு பண வசதிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் என்பது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. இளைய சகோதரர்கள் வகையிலையும் நமக்கு நல்ல நன்மைகள், எடுத்த முயற்சிகள் நல்ல வெற்றி. தாயார் ஸ்தானத்தில் நமக்கு சில மனக்கசப்புகள் ஏற்கனவே இருந்தது, அது முற்றிலும் மாறி நமக்கு ஒரு நல்ல எதிர்பாராத வகையில் தாய் மூலமாக ஒரு ஆதரவு, தாய் சம்பந்தமான சொத்துகள் அல்லது சுகம் அல்லது பிள்ளைகளை படிப்பு மூலமாக ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் என்பது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி என்பது தரும். ஒரு வீடு, வாகனம், வண்டி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது உண்டாகும். 5ஆம் பாவம் பிள்ளைகளுக்கு உண்டாகின ஒரு நல்ல நிலை காட்டக்கூடியது. அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம், நோயினுடைய சத்துருகள் தொல்லையிலிருந்து முற்றிலும் விடுதலையான ஒரு நன்மை. கல்யாணம் தங்கு தடை என்று ஏற்கனவே நம்ம வரன்களுக்காக தேடி இருந்த காலகட்டம் முழுமையாக போய் இப்போ நமக்கு வந்து இல்லம் தேடி வரன்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடை என்று நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான வழி என்பது நடக்கும். அஷ்டமாதிபத்தியத்தில் நமக்கு தொந்தரவுகள் இருந்தாலும், ஏற்கனவே நோயினுடைகள் அப்படி இருந்தாலும் அதிலிருந்து முற்றிலும் மீண்டும் நல்ல நிலைக்கு வரக்கூடியது. பாக்யாதிபதி பூமிகளின் மூலமாக நமக்கு எதிர்பாராத அதிருஷ்டம், ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருந்த சொத்துகள் இப்போ நல்ல மதிப்பேறி நல்ல ஒரு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத ஒரு செல்வ வளம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. தசமாதிபதி வறுமையான நிலையில் இருக்கிறாரு. விரயத்தில் குறி இருந்தாலும் நமக்கு 12ஆம் பாவத்தில் சுப விரயங்களை மேலோங்கும். வீட்டுக்கு தேவையான நல்ல நிதி நிலைமை மேம்பட்டு நல்ல ஒரு யோகமான நிலை உண்டாகும். விரயத்தில் சுபசேனி இருக்கும்போது நமக்கு நல்ல சுப விரயங்களை பண்ணுவார். வீட்டில் கல்யாண காட்சி, காது குத்து முதல் கல்யாணம் வரை, வீடு மனை, குரப்பிரவேசம் போன்ற நல்ல நிலைகள் அல்லது ஒரு நல்ல ஒரு முதலீடு வச்சு நம்ம வந்து தொழிலில் வந்து சிறப்பான முன்னேற்றத்தை பண்ணி அதன் மூலமாக அந்த வருவாய் மூலமாக நம்ம வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது. ஆக மீனராசி அன்பர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது, தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது, அதே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய காலமாக நாம் கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எடுத்த காரியங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, தொழில் நிறுவனங்கள் அல்ல தொழில் சார்ந்த தொழிலதிபர்களாக இருந்த இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு
பொது தொற்று காலகட்டத்தில் பயங்கரமான குழப்பங்கள் இருந்தாலும் சிலருக்கு வந்து எதிர்பாராத வகையில், அதாவது மருத்துவத்துறை சேர்ந்தவர்களுக்கு மற்ற சில துறைகளில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு திடீர்னு வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது மீனராசி கொடுக்கும். அது போலவே ஜல சம்பந்தமா, ஏன்னா மீனராசி ராசி ஜல சம்பந்தமா சில எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பதை. ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த 141 நாட்கள் வக்ரகத்தி பேச்சு காலகட்டம் என வந்து மிக சிறப்பாக மக்கள் நடுவில் ஒரு நல்ல செல்வாக்குடன் எதிர்பாராத ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக சொந்த பந்தங்கள் நடுவில் அல்லது சொந்த கம்யூனிட்டி நடுவில் அவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு யோகமான கால நேரமாக நாம் இந்த காலகட்டத்தை கருதலாக மீனராசி அன்பர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அள்ள தரக்கூடிய ஒரு பொற்காலமாக